அனைவருக்கும் காலை வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையினூடாக உங்களை சந்திக்கின்றோம். தேசிய பத்திரிகைகளை சுயாதீனமாக வழங்க சுயாதீன செய்தி பார்வை இன்றும் தயாராக இருக்கின்றது. இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சுயாதீன செய்தி பார்வையின் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளோடு சந்திக்கின்றோம். மீண்டும் என்னோடு எழுந்து கொள்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நவ்ஷாத் மொஹிதி. இன்றைய தேசிய பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது செய்தியாகவே நாங்கள் நேற்று நடந்த ஒரு விபத்து சம்பந்தமான செய்தியை பார்க்க போகின்றோம். ஒரு கவலைக்கிடமான அல்லது வருந்தத்தக்க அல்லது கண்டிக்கத்தக்க விடயமாக நாங்கள் குறிப்பிடலாம். சிங்கள பத்திரிகைகள் பிரதான செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையும் கூட அந்த செய்திக்கு பிரதான தலைப்பை வழங்கியிருக்கிறது. அண்மை காலமாக பாவனையாளர்கள் அல்லது பொதுமக்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய போராட்டங்கள் அல்லது வேலை நிறுத்தங்கள் பற்றிய பல செய்திகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். உண்மையில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இப்போது மிக அதிகமாக இவ்வாறான பாதிப்பான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அது பாத யாத்திரையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வரப்பிரசாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வேலை நிறுத்த இருக்கலாம். அண்மை காலமாக மக்கள் பெரிதுமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சாதாரண பாதிப்புகளுக்கு மேலதிகமாக சென்று உயிரிழப்புகளும் கூட நடந்திருக்கிறது. வைத்தியசாலைகளாக இருக்கலாம். நேற்று நடந்த ஒரு விபத்து சம்பந்தமான செய்தியை தான் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுகின்றோம். தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பு தந்திருக்கிறது. ரயில்வே கடவை ஊழியர் வேலை நிறுத்தம் விபரீதம், குர்நாகல் கடவையில் கோர விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலி எனும் தலைப்பில் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது. குர்நாகல் கிரியால ரயில்வே கடவையில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பரிதாபமாக உயிர்ந்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள ரயில்வே கடவை பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஏனைய தமிழ் பத்திரிகையிலும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது. ரயிலில் மோதி தாயும் இருமகளும் பலி, கடவை கடக்க முற்பட்ட போது பரிதாபம். இது வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையிலும் அந்த செய்தி இருக்கின்றது. ஒரே குடும்பத்தில் மூவர் ரயிலுடன் மோதுண்டு பலி எனும் தலைப்பில் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. தமிழ் மிரரில் விபத்தில் மூவர் பலி, காவலாளி வேலை நிறுத்தம் எனும் தலைப்பில் செய்தி தரப்பட்டிருக்கின்றது. சிங்கள பத்திரிகையில் பிரதான செய்திகளாக அந்த செய்தியை காணலாம். திவைன பத்திரிகை கேட் டு முரக்கருவான்கே வர்ஜரே அத்தரத்துற துன்மெனி மாரக்கானதுர சிதுவை எனும் தலைப்பில் கட்டமிடப்பட்ட செய்தியாக அல்லது பிரதான தலைப்பு செய்தியாக விரிவான ஒரு செய்தியாக திவேன பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. லக்ஷ்மி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறான தலைப்பை தந்திருக்கின்றது. பம்பு கேட்டு வர்ஜனைய மவ தேனிய தும்ரியட பிலி எனும் தலைப்பில் தரப்பட்டிருக்கின்றது. காவலாளிகளுடைய வேலை நிறுத்தம் காரணமாக தாயும் மகளும் இந்த விபத்தில் பலியாகி இருக்கின்றார்கள். டெய்லி நியூஸ் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. மதர் டூ சில்ட்ரன் கில்ட் அட் அன்பிரொடெக்ட் லெவல் கிராசிங் புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மிக அழகான இரண்டு குழந்தைகள் பாடசாலைக்கு சென்று திரும்பும் போது அந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. கேட் கீப்பர்ஸ் ப்ரொடெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் ட்ரெயின் சேவிஸ். வடக்கு பகுதிக்கான ரயில் சேவைகள் இன்னும் அந்த பாதிப்பான நிலையிலே இருக்கிறது. குறிப்பாக இந்த வேலை நிறுத்தமானது அந்த ஊழியர்களை நிரந்தரமாக்குமாறும் 5000 ரூபாய் சம்பள உயர்வுக்காகவும் கோரப்பட்டு செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த விபத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமைந்த ஒரு முக்கியமான விடயமாக இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று காலை முதல் பிற்பகல் வரையில் இந்த வேலை நிறுத்தம், அதாவது பாதுகாப்பற்ற ரயில்வே கடவைகளில் காவலாளிகளாக பணிபுரிபவர்கள், ரயில் வருவது தொடர்பான சமிக்ஞைகளை வழங்குபவர்கள், குறிப்பிட்ட நேரத்துக்கு கேட்டை மூடுபவர்கள், பொதுவாக இவர்களை கேட் கீப்பர்ஸ் என்று தான் அழைப்பார்கள். இந்த கேட் கீப்பர்ஸ் நேற்று காலை முதல் பிற்பகல் 2:30 அல்லது 3 மணி வரை மேற்கொண்ட ஒரு வேலை நிறுத்தத்தின் காரணமாக இந்த கோர விபத்து இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. குர்நாகல் கிரியாய ரயில்வே கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. தாயும் அவரது இரு பிள்ளைகளும் மோட்டார் சைக்கிளில் வந்து நேரடியாக இந்த ரயிலோடு மோதியிருக்கின்றார்கள். குறிப்பிட்ட அந்த கடவையில் நேரடியாக இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. பாடசாலை விடுமுறை காலத்தில் இடம்பெற்ற மேலதிக வகுப்புகளில் மூத்த மகளை விட்டுவிட்டு மீண்டும் அவரை அழைத்து வரும் பொழுது இரண்டாவது பிள்ளையான 2 வயது மகளை, மூத்த மகள் 6 வயது, இரண்டாவது பிள்ளைக்கு 2 வயது, எனவே இருவரையும் அழைத்து வரும் பொழுதுதான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பெண்ணின் கணவன் இராணுவத்தில் பணிபுரிபவர் என்றும் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வந்த ரயிலில் மோட்டார் சைக்கிள் நேரடியாக மோதியே இந்த மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. நாடு முழுவதும் உள்ள ரயில்வே கடவை ஊழியர்கள் நேற்று இந்த வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். நேற்று காலைதான் இந்த வேலை நிறுத்தம் தொடங்கப்பட்டது. ஏற்கனவே அவர்கள் இது போன்ற வேலை நிறுத்தங்களில் இதற்கு முன்னரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்தும் கவனம் செலுத்தாமல் விடுவதை
வலியுறுத்தி அவர்கள் மீண்டும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் நேற்று அவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். நேற்றைய வேலை நிறுத்தம் காரணமாக பல கடவைகளுக்கு, அதாவது இந்த காவலாளிகள் பணியாற்றுகின்ற பல கடவைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும், போலீஸார் அந்த இடங்களுக்கு பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டதாகவும் ரயில்வே திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட விபத்து நடந்த இந்த இடத்துக்கு போலீஸ் காவலாளிகள் அனுப்பப்பட்டார்களா, அவர்கள் அந்த நேரம் கடமையில் இருந்தார்களா, அல்லது என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள் தெரியவில்லை. எவ்வாறாயினும் ரயில் கடவைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக திணைக்களம் கூறுகின்ற ஒரு தகவலையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இந்த வேலைநிறுத்தம் காரணமாக பல ரயில் சேவைகள் ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன, சில ரயில் சேவைகள் பல மணி நேரம் தாமதமடைந்திருக்கின்றன, பல ரயில் சேவைகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தங்களுக்கு 5000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய பிரதான கோரிக்கை. அதைவிட இந்த ரயில்வே ஊழியர்களாக பணியாளர்களாக சுமார் 3600 பேர் பணிபுரிகின்றார்கள். அவர்களுள் அநேகமானவர்கள் இன்னமும் தற்காலிக வேலை அடிப்படையில் தான், டெம்பரரி வேலை அடிப்படையில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சுமார் 400 பேர் வடபகுதியில் தொடர்ந்து தற்காலிக ஊழியர்களாகவே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான தினசரி சம்பளம் வெறும் 250 ரூபாய் மட்டுமே. ஏற்கனவே ஒரு தடவையும் இவர்கள் இதனை முன்வைத்திருந்தார்கள். இந்த ஊழியர்கள் சில வேளைகளில் ரயில்வே திணைக்களத்துக்கு சொந்தமானவர்களா அல்லது வேறு காவல்துறைக்கு சொந்தமானவர்களா என்ற ஒரு சந்தேகம் கூட அவர்கள் மத்தியில் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு குழப்பத்துக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தங்களுடைய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி தங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், தினசரி சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும், மாதாந்த சம்பளத்துக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களை நிரந்தர ஊழியர்களாக சேவையில் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் இதற்கு முன்னரும் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றும் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பிரதானமான ஆர்ப்பாட்டம் மதவாச்சி ரயில்வே நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மதவாச்சி ரயில்வே நிலையத்துக்கு அருகில் இந்த வேலை நிறுத்தம் இடம்பெற்றதால் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வந்த ரயில், கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி சென்ற ரயில், இன்னும் ஒரு ரயில் கொழும்பை நோக்கி வந்து கொண்டிருந்த ரயில் ஆகியன மதவாச்சி ரயில்வே நிலையத்துக்கு அருகிலும் அனுராதபுரம் ரயில்வே நிலையத்துக்கு அருகிலும் தடைப்பட்டிருந்தன. இதனால் இந்த ரயில் பயணங்கள் சுமார் 4 மணித்தியாலத்துக்கு மேல் தாமதமாகின. மக்கள் பயணிகள் பெரும் சிரமங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இந்த ரயில்வே கடவைகளை குறுக்கீடு செய்து இந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தங்களை மேற்கொண்டதால் பிரதான தரைவழி போக்குவரத்து பாதையும், கொழும்பு மன்னார் பிரதான வீதியும் பாரிய போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளாகி இருக்கின்றது. இதுவும் மக்களுக்கு பல அசௌகரியங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக இந்த வழியூடாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றச் சென்ற மாணவர்கள் பலர் நேற்று பல்வேறு சிக்கலுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ரயில்வே திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் எடுத்த எல்லா முடிவுகளும் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன. ரயில்வே திணைக்கள உயர் அதிகாரிகளின் பேச்சுக்களை இவர்கள் செவிசாய்க்கவில்லை, திட்டவட்டமாக அவர்கள் மறுத்திருக்கின்றார்கள். அதனை அடுத்து மதவாச்சி ரயில்வே நிலையத்துக்கு அருகில் இவர்கள் கூட்டமாக இருந்து ரயில் பாதைகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த இடத்துக்கு அனுராதபுரத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் விஜயம் செய்திருக்கின்றார். அவர் விஜயம் செய்து அவர் இவர்களை சமாதானப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிவடைந்தன. பின்னர் அவர் அங்கிருந்து உடனடியாக அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவுக்கு இது தொடர்பாக தொலைபேசி அழைப்பை எடுத்திருக்கின்றார். துமிந்த திசாநாயக்க இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அல்ல, அவர் விவசாய நீர்ப்பாசன துறைகளுக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கின்றார். இருந்தாலும் அனுராதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவராக அவர் இருக்கின்றார். எனவே அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி நேரடியாக இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அவருடைய தொலைபேசி அழைப்பையும் கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது அமைச்சர் துமிந்த திசாநாயக்க சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு பேசி கூடிய விரைவில் இந்த பிரச்சினைக்கு ஒரு முடிவு காண்பேன் என்று உறுதியளித்திருக்கின்றார். உங்களுடைய சம்பள பிரச்சனைகளுக்கும் முடிவு காணப்படும், உங்களுடைய தொழில் வாய்ப்பு தொடர்பான பிரச்சினைக்கும் முடிவு காணப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இருந்தாலும் அந்த உறுதியையும் இந்த ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து தங்களுக்கு எழுத்து மூலம் இந்த உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அதனை அடுத்து அமைச்சரிடமிருந்து
மதவாச்சி போலீஸ் நிலையத்துக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஃபேக்ஸ் மூலம் வந்த கடிதம் போலீசாரால் கொண்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் தான் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து சுமார் பிற்பகல் 2:30 அல்லது 3 மணி அளவில் கலைந்து சென்றிருக்கின்றார்கள் என்ற தகவல்களை அந்த செய்தியில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேசி கேட் கீப்பர்ஸின் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் சாதகமான ஒரு முடிவு பெற்றுத்தரப்படும் என்று இந்த கடிதம் மூலம் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க உறுதியளித்திருக்கின்றார். இவ்வாறாயினும் இந்த ஒரு சில மணி நேர போராட்டம், காலை 8 மணி அளவில் தொடங்கிய போராட்டம் பிற்பகல் 3 மணி அளவில் முடிந்திருக்கின்றது. சுமார் 7 மணித்தியாலங்கள் நடந்த இந்த போராட்டத்துக்குள் அப்பாவி உயிர்கள் 3 பலியாகி இருக்கின்றன என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எனவே போராட்டம் நடத்துங்கள், அது உங்களுடைய உரிமை. போராட்டம் நடத்தும் எல்லோருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற விடயமே தான், வைத்தியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அல்லது இவ்வாறான ஊழியர்களாக இருக்கட்டும், போராட்டம் நடத்துவது உங்களுடைய உரிமை. ஆனால் அது மற்றவர்களை பாதிக்கக்கூடாது, உயிர்களை பலியெடுக்கக்கூடாது. உயிர்களோடு விளையாடும் போராட்டங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உரிமைகளுக்காக மட்டும் குரல் கொடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆக அண்மையில் நடந்த ஒரு போராட்டம் பற்றிய செய்தி, அதற்கு எதிர்ப்பான செய்திகளை கடந்த சில பல நாட்களாக தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். பாத யாத்திரை சம்பந்தமான செய்தி, இதற்கான பதிலளிக்கும் நடவடிக்கைகள் அல்லது பாத யாத்திரை சம்பந்தமான செய்திகள், அதற்கு பதிலளிக்கும் செய்திகளுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செய்தி ஒன்று வீரகேசரி பத்திரிகை பிரதானப்படுத்தியிருக்கின்றது. கூட்டு எதிரணியை முடக்குவதற்கு தயார், மஹிந்தவின் சிறிய அளவிலான செயற்பாடுகள் அழிவை ஏற்படுத்தும் என்கிறார் அமைச்சர். சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களை இணைத்துக் கொண்டு நாட்டை முன்னேற்ற அரசாங்கம் முயற்சியின் தலைப்பு அவரது புகைப்படத்தோடு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மூலம் நாடு அபிவிருத்தி அடைந்து வருகின்றது. அந்த அபிவிருத்தி பணிகளை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிணைந்த எதிர்கட்சி சதிகார செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே ஒன்றிணைந்த எதிர்கட்சி இவ்வாறான செயற்பாடுகளை முடிவுக்குவதற்கு அரசாங்கம் தயாராகி உள்ளதாக அமைச்சர் விஜயமுனி சொய்சா தெரிவித்திருக்கின்றார். எனவே அவ்வணியினர் தமது சுயநலன்களை அடிப்படையாக கொண்டு நாட்டையும் மக்களையும் பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கும் வேலைத்திட்டங்களுக்கு எதிராக செயற்பட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இதில் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கின்றது. அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக போது ஊசத்தம் வைத்தவர்களுக்கு எதிராக விசேஷமாக நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட ஒரு கூறப்பட்ட ஒரு விடயத்தை டெய்லி நியூஸ் பத்திரிகை இவ்வாறு செய்தி தந்திருக்கிறது. SLFP டு கண்டெஸ்ட் லோக்கல் பூல் அண்ட் ஆன் சிம்பிள், கை சின்னத்திலே இலங்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாக விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவித்ததாகத்தான் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஆகவே எதிர்வரும் நாட்களில் அந்த முடிவுகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரைக்கும் அதன் செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கூட இம்முறை இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க இருப்பதாகத்தான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அடுத்து கூட இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மத்திய குழு கூட்டம் மிக ஒரு சூடுமிக்கதாக அல்லது முக்கிய தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக அமையும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம், அந்த கூட்டம் அடுத்த சில நாட்களில் கூட்டப்பட இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறுபட்ட முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பல்வேறுபட்ட விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயற்பாடு எவ்வாறு அமையப்போகின்றது, அந்த செயற்பாடுகளுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எவ்வாறு தயாராக இருக்கின்றது, இந்த கூட்டு எதிர்கட்சி என்பவர்கள் யார் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆக எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பற்றிய செய்திகளை அவர்கள் தந்திருக்கின்றார்கள். இதேவேளையில் நாங்கள் நேற்று JVP-யின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தையும் பார்க்கலாம். இதனோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட செய்தியாகவே அந்த செய்தி இணைத்துக் கொள்ளப்பட வேண்டி இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பை வழங்கியிருக்கிறது. சுதந்திர கட்சியை பிளவுபடுத்துவதற்கு மஹிந்தவை பயன்படுத்தும் ரணில் ராஜபக்சேகளை பாதுகாக்கிறார் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. மஹிந்த தேசிய உடையில் சிங்களம், ரணில் கோட் சூட்டில் ஆங்கிலம் எனும் உபதலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னே ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எவ்வாறான ஒரு வித்தியாசம் காணப்படுகின்றது என்று ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். முன்னே ஆட்சியாளர்கள் தேசிய உடையில் சிங்களத்தில் நாட்டை கொள்ளையடித்தார்கள், இப்போதைய ஆட்சியாளர்கள் கோட் சூட் அணிந்து ஆங்கிலத்தில் கொள்ளையடிக்கின்றார்கள், தமக்கும் ரணிலுக்கும் எந்த விதமான ஒரு டீலும் இல்லை, ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கும் ரணிலுக்கும் டீல் இருக்கின்றது என்ற ஒரு செய்தி அவர் தெரியப்படுத்தியிருக்கின்றார். அந்த விடயங்கள் உட்பட பல்வேறுபட்ட விடயங்கள் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பு தந்திருக்கிறது. மஹிந்தவுக்கும் ரணிலுக்கும் இடையிலேயே டீல், தம்மை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சி சாடுகிறது JVP எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இனிய பத்திரிகையிலும் அந்த செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பிரதான செய்திக்கு செல்லலாம். 2 வழக்குகள் சம்பந்தமான செய்திகளை இன்று அடுத்த பிரதான செய்தியாக நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். தமிழ் மிரர் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பு வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்திலிருந்து சென்ற அழைப்புகள் குறித்து விசாரணை, இது
யாசின் தாஜுதீன் கொலை வழக்கு சம்பந்தமான செய்தியாக இருக்கின்றது. ரகர் விளையாட்டு வீரர் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்ட அன்றைய தினம் நாராயின் பிட்ட போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியாக இருந்தவர் மற்றும் இன்னும் சில அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தொலைபேசி அழைப்புகள் சில வந்துள்ளன என்று நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் முகமது மிஹார் தலைமையில் நேற்று புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அரச சட்டத்தரணி டிலான் ரத்நாயக்க மேற்கொண்ட விடயத்தை நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இந்நிலையில் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து உள்வந்த அழைப்புகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சட்டத்தரணி தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தியை ஏனைய தமிழ் பத்திரிகையில் ஆங்கில பத்திரிகையிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகை அனுசரிக்கு வர தலைப்பு தந்திருக்கின்றது. ஜனாதிபதி செயலகத்திலிருந்து கொலை நடந்த இடத்திற்கு தொலைபேசி அழைப்புகள் வந்தன. தாஜுதீனின் கொலை வழக்கு இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய அந்த வழக்கை அடிப்படையாக கொண்டே அந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க ஊடகவியலாளர் வசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பந்தமான செய்திகளும் அந்த படுகொலை தொடர்பட்ட விசாரணைகள் சம்பந்தமான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் செய்தியை வருத்தம் வந்திருக்கின்றது. வசந்த படுகொலை தொடர்பில் புலனாய்வு ஆவணங்களை ஒப்படைக்காத இராணுவம் சிஐடிக்கு நீதிமன்றம் அறிக்கை எனும் தலைப்பில் தரப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் தினக்குரல் பத்திரிகை தமிழ்மிரர் பத்திரிகையிலும் காணலாம். வசந்த விக்ரமதுங்க படுகொலை சந்தேக நபரின் விளக்கமறியல் நீடிப்பு. நேற்றைய தினம் நாராயண்பேட்டை ஓஏசி அவர்களுடைய விளக்கமறியலும் நீடிக்கப்பட்டிருப்பதாகத்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆம், இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இடம்பெற்று வருகின்ற இரண்டு முக்கியமான கொலை வழக்குகளும் நேற்று மீண்டும் நீதிமன்றங்களில் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. ஒன்று வசீம் தாஜுதீன் தொடர்பான கொலை வழக்கு, பிரபல ரகர் விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் அவருடைய கொலை வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்றது. அடுத்ததாக பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு, அதுவும் கல்கிஸை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நேற்று அந்த வழக்கும் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. முதலில் தாஜுதீன் வழக்கு தொடர்பான சில தகவல்களை பார்ப்போம். இந்த தாஜுதீன் கொலை வழக்கில் முன்னாள் ஆளும் குடும்பத்துக்கு, அதன் முக்கிய பிரமுகர்களுக்கு, அதன் முக்கிய செல்லப்பிள்ளைகளுக்கு தொடர்புகள், நேரடி தொடர்புகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் இப்பொழுது மக்கள் மத்தியில் பரவலாக ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை விசாரணையாளர்கள் வெளியிட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ தகவல்களின் பிரகாரம், நீதிமன்றங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கைகள் மற்றும் தகவல்களின் பிரகாரம் இந்த சந்தேகம் சாதாரண மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அதனை தடுக்க முடியாமல் இருக்கின்றது. ஒருவேளை அந்த சந்தேகத்திலிருந்து அவர்கள் விடுபட்டுக் கொள்வதற்காக, அல்லது உண்மையிலேயே குற்றம் செய்திருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்காகத்தான் இப்பொழுது குடும்பத்தோடு வீதிகளில் இறங்கி நடனமாடி தங்களுடைய ஸ்ட்ரீட் டான்சர்களாக மாறி தங்களுடைய நிலைமையை தக்க வைத்து கொள்ள, காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்களோ என்று கூட அண்மைய சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கு விசாரணைகளை நடத்தி வருகின்ற சிஐடியினர் மேலதிக அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம்தான், வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட அன்று 2012 மே மாதத்தில் அவர் கொலை செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட தினத்தில் அப்போது நாராயண்பேட்டை போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பதிகாரியாக இருந்தவருக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கின்றன. அவற்றுள் சில தொலைபேசி அழைப்புகள் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும், தங்களுடைய விசாரணைகள் இப்பொழுது இந்த தொலைபேசி அழைப்புகள் பக்கம் திரும்பியிருப்பதாகவும், அது தொடர்பாக தாங்கள் கவனம் செலுத்தி வருவதாகவும் சிஐடியினர் நேற்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த தொலைபேசி அழைப்புகளை எடுத்தவர்கள் யார், எந்த காலப்பகுதியில் அவை எடுக்கப்பட்டன, அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் என்ன, இவ்வாறான பல விடயங்கள் இப்பொழுது ஆராயப்பட்டு வருகின்றது. அதேபோல் முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவில் இருந்த சில அதிகாரிகளும் அந்த நாராயண்பேட்டை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு தொலைபேசிகளை எடுத்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக நேற்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வழக்கு தொடர்பாக உங்களுக்கு தெரியும், கொழும்பு அதாவது மேல் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் டிஐஜி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனநாயக்க மற்றும் நாராயண்பேட்டை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக இருந்த சில்வா ஆகியோர் இப்பொழுது நீதிமன்றத்தில் பிரதான சந்தேக நபர்களாக ஆஜர் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் நேற்று மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். இவர்களுக்கான பிணை மனு நேற்றும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. டிஐஜி அனுர சீரநாயக்க மற்றும் நாராயண்பேட்டை ஓஐசி சுமித் சாம்பிக்க பெரேரா
ஆகியோருக்கு எதிரான பிணை மனுக்களை நீதவான் நேற்றும் நிராகரித்திருக்கின்றார். அவர்களை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த வழக்கு தொடர்பாக போலீசாரால் கைப்பற்றப்பட்ட சில சிசிடிவி கேமரா பதிவுகள் இலங்கையில் அவற்றை தெளிவாக பார்க்க முடியாது என்று அதனை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன. உங்களுக்கு தெரியும், நேற்று அது சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த சிசிடிவி பதிவுகள் அடங்கிய நாடாக்களை எடுத்துக்கொண்டு சிஐடியின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இருவர் விரைவில் கனடா செல்லவிருக்கின்றார்கள். கனடாவில் இருக்கின்ற பிரிட்டிஷ் கொலம்பியா நிறுவனத்தில் தான், தொழில்நுட்ப நிறுவனத்தில் தான் இது ஆராயப்படவிருக்கின்றது. இரண்டு அதிகாரிகள் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அந்த நிறுவனத்துக்கு சென்று இது தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபடுவார்கள் என்றும் நேற்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அறிக்கைகளை தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று போலீசாருக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக லசந்த கொலை வழக்கு மேலதிக விசாரணைகளுக்காக நேற்று மீண்டும் கல்கிசை மெஜிஸ்ட்ரேட் நீதவான் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது போலீசார் தரப்பாக ஆஜரான போலீஸ் அதிகாரிகள், இந்த வழக்கு விசாரணை நடத்தி வருகின்ற அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அங்கும் ஒரு மேலதிகாரிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை செய்வதற்கு, உங்களுக்கு தெரியும், இந்த வழக்கோடு தொடர்புடையவர்கள், இந்த கொலையோடு தொடர்புடையவர்கள் இராணுவத்தோடு தொடர்புடையவர்கள் என்று இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஒருவர். அவர் இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்தவராக இருக்கின்றார். எனவே இந்த இராணுவ புலனாய்வு பிரிவிலிருந்து சில தகவல்கள் சிஐடியினருக்கு தேவைப்படுகின்றன. அந்த தகவல்களை வழங்குமாறு நீதிமன்றம் ஏற்கனவே இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஆனால் இதுவரை அந்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்று நேற்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த தகவல்கள் இன்னமும் கிடைக்கவில்லை. அதேபோல் தனியார் தொலைபேசி நிறுவனம் ஒன்றுக்கும் இது தொடர்பான, இந்த வழக்கு தொடர்பான சில தொலைபேசி அழைப்புகள் பற்றிய விவரங்களை வழங்குமாறு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு வழங்கியிருக்கின்றது. ஆனால் அவர்களும் இன்னமும் அந்த விவரங்களை தங்களுக்கு வழங்கவில்லை என்று நேற்று போலீசார் நீதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதனையடுத்து இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு, அதாவது இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் இந்த தொலைபேசி நிறுவனத்துக்கும் எச்சரிக்கைகளை விடுத்த நீதவான் உடனடியாக அவற்றை சமர்ப்பிக்குமாறு, அடுத்த வழக்கு விசாரணைக்கு முன் சமர்ப்பிக்குமாறு உத்தரவுகளை மீண்டும் பிறப்பித்திருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இந்த சந்தேக நபர், பிரதான சந்தேக நபர் முழுவதுமாக மூடப்பட்ட நிலையில் தான் நீதிமன்றத்திலும் ஆஜர் செய்யப்பட்டிருந்தார். அவர் ஒரு அடையாள அணிவகுப்புக்கு அவர் உட்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது. அது இன்னொரு பத்திரிகையாளர், ரிவிர பத்திரிகையை சேர்ந்த உப்பாலி தென்னக்கோன் என்ற பத்திரிகையாளரை கொலை செய்வதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியிலும் இதே சந்தேக நபர் பிரதான சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். எனவே அது தொடர்பாக ஒரு அடையாள அணிவகுப்புக்கு அவரை கம்பஹா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டியிருப்பதால் அவரை அடையாளம் காட்ட முடியாது நீதிமன்றத்தில் பொதுவாக. எனவே நீதிமன்றத்துக்குள்ளும் அவரை முகம் மூடிய நிலையில், முழுவதும் மூடிய நிலையில் தான் ஆஜர் செய்ய வேண்டியிருக்கின்றது என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவரை அவரை கம்பஹா நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் வரை, அந்த அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தும் வரை அவரை இவ்வாறே வெளியில் அழைத்து செல்ல வேண்டியிருக்கின்றது என்றும் அதற்கான அனுமதியையும் போலீசார் கேட்டிருக்கின்றார்கள். நீதவான் தன்னுடைய தனிப்பட்ட அறைக்கு அந்த நபரை கூட்டிச் சென்று அவரை நேரடியாக பார்த்து அவருடன் பேசிவிட்டு அதன் பிறகு தொடர்ந்து அவரை முகங்களை மூடி அவரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் என்ற தகவலையும் நாங்கள் அது தொடர்பான செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த புலனாய்வு, இராணுவ புலனாய்வு பிரிவின் அறிக்கை, தொலைபேசி நிறுவனத்தின் அறிக்கை என்பன கிடைத்த பிறகுதான் இந்த வழக்கு தொடர்பாக மேலதிக ஒரு நடவடிக்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் என்று நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கும் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. பிரதான சந்தேக நபரும் அதுவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்குகள் இரண்டும் அநேகமாக ஊடகங்களில் அடிக்கடி பேசப்படுகின்ற வழக்குகளாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின் விசாரிக்கப்பட்ட விடயங்களில் இந்த வசீம் தாஜுதீன் கொலை வழக்கு மிகவும் ஒரு வேகமான முறையில், அல்லது அது சம்பந்தமான செய்திகள் ஊடகங்களில் அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல் வசந்த படுகொலை விவகாரமும், அதே போலதான் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஜோசப் முன்னாள் பிள்ளையான அவர்களுடைய வழக்கும் கூட தொடர்ச்சியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இப்போது நாங்கள் பார்க்கலாம், விமால் வீரவன்ச ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு முன்பாக அழைக்கப்பட்டிருக்கின்றார். லஞ்சம், பதவி துஷ்பிரயோகம், மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக இன்று வாக்குமூலம் அளிக்க வருமாறு முன்னாள் அமைச்சர் விமால் வீரவன்சுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தினகரன் பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளையில் இவ்வாறான விசாரணைகளை பார்க்கின்ற போது அநேகமாக எந்த அளவு விசாரணைகள் நடைபெற்றிருக்கின்றது என்று ஒரு புள்ளி விவரத்தை நாங்கள் தேட வேண்டியிருக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் இந்த
விசாரணைகள் சம்பந்தமான விடயங்களை கூட நாங்கள் உங்களுக்கு விரிவாக முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பசில் ராஜபக்ஷ, விமால் வீரவன்ச, நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோலத்தான் நிதி மோசடி விசாரணை பிரிவினுடைய நிலைமையை பற்றி தினகரன் பத்திரிகை ஒரு புள்ளி விவரத்தை தருகின்றது. ஒரு வருட விசாரணையில் 15,000 கோடி ரூபாய் நிதி மோசடி அம்பலம், இதுதான் தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாரிய மோசடிகள் தொடர்பில் நிதி குற்றச்சாட்டு பிரிவில் ஒரு வருட அகலமாக நடத்திய விசாரணைகளில் இருந்து கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பான விவரங்கள் வெளிவந்துள்ளன. நிதி தொடர்பாக 15,000 கோடி ரூபாவாக இருந்தாலும் வாகனங்கள், காணிகள், கட்டடங்கள் உள்ளிட்ட அரசு சொத்துக்கள் உபயோகித்து செய்யப்பட்ட மோசடி தொடர்பான பெருமானம் கணக்கிட முடியாதிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 15,000 கோடி ரூபாய் இது தனியாக பணம், ஹாட் கேஷ் மோசடி செய்யப்பட்டது. தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாகவும் அதுதான் தரப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு வருட கால விசாரணையில் இந்த அளவு தொகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணைகள் இன்னும் எவ்வளவு காலம் செல்லும், இன்னும் எவ்வளவு பெரிய தொகைகள் வெளிவரும், இவற்றையெல்லாம் நிரூபிக்க முடியுமா என்பதும் கூட இப்பொழுது மக்களிடம் எழுந்திருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. ஆக மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த விசாரணைகள் பற்றிய செய்திகளை வழங்குவதற்கும் அதுபோல இந்த விசாரணைகளை பற்றி மக்கள் அறிந்து கொள்வதற்கும் மிகப்பெரிய ஒரு தேவையும் இருக்கின்றது, ஒரு சமூக கடமை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த விடயங்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்களும் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான அவதானத்தை செலுத்திக் கொண்டிருங்கள். காரணம், தீர்மானங்கள் இந்த விடயங்களிலே மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இன்று இன்னும் சில செய்திகளை எடுத்துக்கொள்ளலாம். ஜனாதிபதியான சந்திப்புகள் பற்றிய விடயங்களை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகை ஒரு தலைப்பு தந்திருக்கின்றது, முஸ்லீம் சிவில் அமைப்புகள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. நாட்டில் முஸ்லீம் சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடும் பொருட்டு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று வியாழக்கிழமை முஸ்லீம் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை ஜனாதிபதி செயலத்தில் சந்திப்பு இருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. நாங்கள் திவைன பத்திரிகையிலும் ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருந்தது, ஜனபதி அத யாப்பனே சிங்கள சிசுவான்கே மௌபியான் ஹமுவை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் சிங்கள மாணவர்களுடைய பெற்றோர்களை ஜனாதிபதி சந்திக்க இருக்கின்றார்கள். குறிப்பாக திடீரென ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி அவர்கள் இந்த மாணவர்கள் அங்கே செல்லக்கூடாது, இனி வேறு பல்கலைக்கழகம் தந்தால் பொருத்தமாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தார்கள். ஆகவே இது ஒரு தேசிய ரீதியான பிரச்சனையாக அல்லது நாட்டில் இப்போது சகவாழ்வுக்கான பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் ஜனாதிபதி இன்றைய தினம் அந்த பெற்றோர்களை சந்திக்க இருக்கின்றார். ஆகவே அந்த மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அதே பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. காரணம், பல்கலைக்கழகங்கள் என்றது மொழி ரீதியாக பிரிவுபடக்கூடியது ஒன்றல்ல. அவ்வாறு பிரிவுபடுமானால் எங்களுடைய எதிர்கால சமுதாயம் சந்ததி ஒரு பிரிவுபட்ட சமுதாயமாகவே தொடர்ந்து இருக்கும் என்ற ஒரு விடயத்தின் காரணமாக இந்த பல்கலைக்கழகங்கள் விடயத்தில் சரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி வருகின்றோம். அதேவேளையில் நவமணி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கலாம். இந்தோனேஷியாவுக்கு பிரதமர் விஜயம் செய்திருக்கின்றார். நாங்கள் ஏனைய சில பல பத்திரிகைகள் அந்த செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புகைப்படத்தோடு அந்த செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. நவமணி பத்திரிகை தந்திருக்கின்ற செய்தி, முஸ்லீம் நாடுகள் அமைப்புகள் பார்வையாளராக முஸ்லீம் நாடுகள் அமைப்பு பார்வையாளராக இலங்கை, இலங்கையில் இடைக்கால மாநாடு எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் நாடுகளுடைய அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் அங்கே சென்றிருந்தார். பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் அதன் போது எடுக்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புலனாய்வு தகவல்களை பரிமாறிக்கொள்ள இணக்கம், பிரதமர் ரணில் இந்தோனேஷிய ஜனாதிபதி கலந்துரையாடல், அதுபோல இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்கள் சார்பாக பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய செயற்பாடுகளில் இந்தோனேஷியாவினுடைய பங்களிப்பு, அதுபோல முஸ்லீம் நாடுகளுடைய பங்களிப்பு பற்றி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. நவமணி பத்திரிகையில் நாங்கள் அந்த செய்தியின் விபரத்தை பார்க்கலாம். இந்தோனேஷியாவில் நடைபெறும் உலக இஸ்லாமிய பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு சென்றுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவினர் முஸ்லீம் நாடுகளின் தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பயனாக முஸ்லீம் நாடுகளின் அமைப்பில் இலங்கைக்கு பார்வையாளர் அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது. இது தவிர உலக முஸ்லீம் பொருளாதார அமைப்பின் இடைக்கால அமர்வு ஒன்றை இலங்கையில் நடத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான இலங்கை தூதுக்குழு ஜோதான் பிரதமர் ஆகியோரையும் சந்தித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்திப்புகளின் பயனாக எதிர்வரும் நாட்களில் அல்லது எதிர்வரும் மாதங்களில் இலங்கையுடைய பொருளாதாரத்தில் முஸ்லீம் நாடுகளுடைய பங்களிப்பு அதிகமாக இணைத்து கொள்ளப்படும் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் குறிப்பிடலாம். அதேவேளை இலங்கை தஜிகிஸ்தான் தொடர்பை வலுப்படுத்த பொறிமுறை, இது நவமணியின் இன்னொரு செய்தியாக இருக்கிறது. இவ்வாறு இந்த பிரதமருடைய இந்தோனேஷிய பயணத்தின் காரணமாக கிடைக்கப்பட்ட பல விடயங்களை பற்றி நாங்கள் சுட்டிக்காட்டலாம். அமைதி, நாம் ஏற்கனவே ஓரிரு தினங்களுக்கு முன்னர் இந்த நிகழ்ச்சியில் இது தொடர்பான விரிவான தகவல்களை தெரிவித்திருந்தோம். இந்த அரசாங்கம் இப்பொழுது மாற்று பொருளாதார வழிமுறைகளை தேட வேண்டிய ஒரு நிலைக்கும், குறிப்பாக இந்த மாற்று பொருளாதார கொள்கைகளை மாற்று காப்புறுதி முறைகளை கொண்டிருக்கின்ற நாடுகளோடு உடன்படிக்கைகளை செய்து அவர்களோடு வர்த்தக தொடர்புகளை விஸ்தரிக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இப்பொழுது இந்தோனேஷியாவுடன் விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இந்தோனேஷியாவுடன் இருதரப்பு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த உலக முஸ்லீம் பொருளாதார பேரவைக்கு முதல் தடவையாக இலங்கை தலைவர் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்கே அந்த சந்தர்ப்பத்தை மிக நன்றாக பயன்படுத்தி இருக்கின்றார். அங்கு வருகை தந்திருந்த மத்திய ஆசிய நாடுகளின் பிரதிநிதிகள்
குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து பிரிந்து சென்ற மத்திய ஆசிய நாடுகளின் முஸ்லீம் நாடுகளின் தலைவர்கள் பலரை சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார். தஜிகிஸ்தான் ஜனாதிபதியையும் அவர் சந்தித்திருக்கின்றார் என்று செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஐரோப்பிய பொருளாதாரம் இப்பொழுது வீழ்ச்சி அடைந்து வருகின்ற நிலையில் ஐரோப்பிய பொருளாதாரத்தால் இலங்கைக்கு கிடைக்கின்ற நன்மைகள் குறைய தொடங்கியிருக்கின்ற நிலைமையில் இந்த மத்திய ஆசிய நாடுகளோடும் மத்திய கிழக்கு நாடுகளோடும் உறவுகளை வலுப்படுத்தி அந்த நாடுகளின் பொருளாதாரத்தினூடாக இலங்கைக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்குத்தான் இப்பொழுது முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பு அந்த அமைப்பில் பார்வையாளராக இலங்கையை சேர்த்துக் கொள்வதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு தேவையான பூரண ஆதரவையும் வழங்குவதற்கு ஜோர்தான் முன்வந்திருக்கின்றது. ஜோர்தானுக்கு இலங்கையோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கும் நன்மை அளிக்கும் என்று மலேசிய பிரதமர் ஆலோசனை வழங்கியிருப்பதாக சில தகவல்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மலேசியா, இந்தோனேஷியா, ஜோர்தான் போன்ற முஸ்லீம் நாடுகளோடு இப்பொழுது இலங்கை உறவுகளை வலுப்படுத்தி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கையில், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சியின் வெளிநாட்டுக் கொள்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பாரிய மாற்றமாகத்தான் நாங்கள் இதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் இந்த இஸ்லாமிய இந்த மாநாட்டு அமைப்பில் அவர்கள் இணைந்து கொள்வதன் மூலம், பார்வையாளராக இணைந்து கொள்வதன் மூலம் முஸ்லீம் நாடுகளுடன் முதலீடுகளையும் அதிகரிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகத்தான் அந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தியை தொடர்ந்து கடந்த ஆட்சிக்காலம் சம்பந்தமான செய்திக்கு மீண்டும் செல்ல வேண்டியிருக்கிறது. நேற்றைய தினம் ஊடகவியலால் சந்திப்பு நடைபெற்றிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்கள் அதனை நடத்தியிருந்தார்கள். அரியன் ஃபெர்னாண்டோ மற்றும் ருவான் விஜயவர்தன ஆகியோர் ஸ்ரீகோத்தாவில் நேற்று ஊடகவியலால் சந்திப்பு நடத்தியிருந்தார்கள். ஐலண்ட் பத்திரிகை செய்திக்கு தலைப்பு வழங்கியிருக்கிறது. ராஜபக்சஸ் கவர்மெண்ட்ஸ் ஹைடெக் வயர் டேப்பிங் டிவைசிஸ்ட் ஹரின் தெரிவித்திருக்கின்றார். ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இவ்வளவு காலம் எடுத்திருக்கின்றது அவர்களை இதை கைப்பற்றுவதற்கு. மிகவும் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக தொலைபேசிகளை ஒட்டு கேட்கும் அல்லது அந்த தொலைபேசிகளை பற்றி தொலைபேசி அழைப்புகளை கேட்கும் வசதியை இவர்கள் இப்போது கைப்பற்றியிருக்கின்றனர். இது ஒரு முக்கியமான விடயம். கடந்த ஆட்சியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, வெளிநபர்கள் அல்ல, அவருடைய ஆட்சிக்குள் இருந்தவர்கள் அவரோடு அவருக்கு கீழே அமைச்சர்களாக பணியாற்றியவர்கள் தெரிவித்த பிரதான குற்றச்சாட்டு தான், தாங்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக, தங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் ஒட்டு கேட்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். தங்களுடைய நடமாட்டங்கள் வேவு பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் கூட இருக்கின்றன. ஒரு தடவை ஒரு அமைச்சரோடு ஒரு அரசியல்வாதி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. அப்பொழுது நான் அவதானித்த ஒரு விடயம் தான், அந்த அமைச்சர் அந்த அரசியல்வாதிக்கு சொல்கின்றார், தயவு செய்து தொலைபேசியில் மட்டும் பேசிவிடாதீர்கள், மனைவியோடு கூட தொலைபேசியில் பேச முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம், அந்த அளவுக்கு எங்களுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகின்றது, நேரடியாக வந்து பேசிக்கொள்ளுங்கள் என்று. இன்னொரு அமைச்சர் ஒரு தடவை அவர் அணிந்திருந்த சப்பாத்து, 150,000 ரூபாய் பெறுமதியான சப்பாத்து என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடன் பேசிக்கொண்டிருந்த மற்றொரு நபருக்கு குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது அந்த நபர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம், உங்களுக்கு எப்படி அந்த சப்பாத்தின் பெறுமதி என்று தெரியும் என்று கேட்ட பொழுது, அதை வாங்கிய அந்த சப்பாத்து கடையில் அவர் பெற்றுக்கொண்ட ரசீதின் அல்லது பில்லின் ஒரு கோப்பி என்னிடமும் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார் என்று ஒரு தகவலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த அளவுக்கு அமைச்சர்கள் வேவு பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னொரு தடவை ஒரு அமைச்சர் ஒரு அழகான வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் நடத்தி இருக்கின்றார். ஆனால் ஜனாதிபதிக்கு இது சொல்லப்படவில்லை, முன்னாள் ஜனாதிபதிக்கு இது சொல்லப்படவில்லை. இருந்தாலும் கூட குறிப்பிட்ட கிரகப்பிரவேச தினமன்று முன்னாள் ஜனாதிபதி அந்த வீட்டுக்குள் திடீரென்று போய் வீட்டையும் சுற்றி பார்த்துவிட்டு எனக்கும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நீங்கள் நானும் வந்திருப்பேனே, நானும் இதில் கலந்து கொண்டிருப்பேனே என்று குறிப்பிட்டிருந்தாராம். அந்த அமைச்சர் அப்போது தான் ஆடிப்போனார், இவருக்கு எப்படி இவ்வளவு தூரம் இந்த விஜயம் தெரிய வந்ததென்று. அந்த அளவுக்கு அமைச்சர்களுடைய நடமாட்டங்கள் வேவு பார்க்கப்பட்டன. ஆனால் இவ்வாறு வேவு பார்க்கப்பட்ட அமைச்சர்களுள் பலர் கூட இன்னமும் முன்னாள் ஜனாதிபதியோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு குறிப்பிட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த அதி உயர் நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட தொலைபேசிகளை ஒட்டு கேட்கும் கருவிகள் தான் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. சுமார் 150,000 அமெரிக்க டாலர் பெறுமதியான இந்த உபகரணங்களை இப்பொழுது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கின்றது. அவற்றை அனுப்பி வைத்த கம்பெனிக்கே, அவை இறக்குமதி செய்யப்பட்ட அந்த கம்பெனிக்கே திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஹரின் ஃபெர்னாண்டோ கூறியிருக்கின்றார். இந்த அரசாங்கத்துக்கு இந்த மாதிரியான உபகரணங்கள் தேவையில்லை, யாரையும் ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, அது எங்களுடைய கொள்கையும் அல்ல, எனவே இவற்றை நாங்கள் திருப்பி வழங்கப் போகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்ற தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்களை, எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளை மற்றும் அதிகாரிகளை வேவு பார்த்து கொண்டே தங்களுடைய பொக்கெட்டுகளை நிறைத்து கொண்டவர்கள் தான் முன்னாள் ஆட்சியாளர்கள் என்று ஹரின் ஃபெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கின்றார். வெளிநாட்டு தனியார் வங்கிகளிடமிருந்து அதிக வட்டியோடு
பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய நிலை இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நவம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னர் இந்த அரசாங்கம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றின் பிரகாரம் 400க்கும் மேற்பட்ட வைஃபை வலையங்கள் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்படும் என்றும் ஹரின் பெர்னாண்டோ நேற்று உறுதியளித்திருக்கின்றார். அதி தொழில்நுட்ப இந்த விடயங்களை வைத்துக் கொண்டு சப்பாத்தின் விலையை ஒட்டுக்கேட்ட முன்னாள் ஜனாதிபதியினால் தன்னுடைய பக்கத்தில் சகாவான செயலாளர் எதிரணிக்கு செல்வதை அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், இவ்வாறான தொழில்நுட்பங்களில் மற்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டதை தவிர சரியான திட்டமிடலோடு அந்த விடயம் முன்னெடுக்க அவர் தொலைபேசிகளை பாவிக்கவில்லை. அவர் தொலைபேசியை பாவிக்காமல் பேசியதால் தான் தப்பினார். ஆக இந்த தொலைபேசி விடயங்களுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் அபிவிருத்திக்கு அல்லது இந்த விடயங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றே குறிப்பிடலாம். ஆக இவை இப்போது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அந்தந்த கம்பெனிகளுக்கு மீண்டும் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் குறிப்பிடலாம். டெய்லி நியூஸ் பத்திரிகை ஒன்றினுடைய டெய்லி நியூஸ் மற்றும் ஐலண்ட் பத்திரிகையினுடைய ஒரு செய்தியும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். காரணம், இது சமூக நலன் கருதி நாங்கள் பேச வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. டெய்லி நியூஸ் அந்த தலைப்பு இவ்வாறு வழங்கியிருக்கிறது. பர் கேபிட்டா லிக்கர் கன்சம்ஷன் இன் எஸ்எல் 5 times மோர் தேன் இன் யூரோப் தெரிவிக்கப்பட்டிருக்கிற செய்தி மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். ஐலண்ட் பத்திரிகை இவ்வாறு தெரிவிக்கின்றது. அபவுட் 40% ஸ்ரீலங்கன்ஸ் கன்சியூம் ஆல்கோகோல் நைட்டா தெரிவிக்கின்றது. அமைதி இலங்கையில் மதுபானத்தை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதைத்தான் நாங்கள் இந்த செய்திகள் வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் மதுபான பழக்கம் பற்றி புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபை நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் நேற்று அவர்கள் சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்று ஒரு முக்கியமான மாநாடு நடைபெறவிருக்கின்றது. தேசிய மட்டத்தில் மதுபான ஒழிப்பு தொடர்பான மதுபான மற்ற இலங்கையை நோக்கி என்ற துணைப்பொருளில் ஒரு மாநாடு இடம்பெறவிருக்கின்றது. அந்த மாநாட்டை முன்னிட்டுத்தான் இவர்கள் நேற்று சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் இலங்கையில் வயது வந்தவர்களுள் 40%க்கும் அதிகமானவர்கள் கட்டாயமான மதுபாவனை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இந்த 40%-ல் 35% ஆண்களாகவும் 2% பெண்களாகவும் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் 2008 நடத்தப்பட்ட ஒரு தகவலின் பிரகாரம் 48% இந்த மதுபான பழக்கம் இருந்தது. இப்பொழுது அது சற்று குறைந்திருக்கின்றது. கடந்த அரசாங்கம் கூட மத்தட்ட தித்த என்ற பெயரில் இந்த மதுபான ஒழிப்பு தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. ஆனால் என்னதான் மதுபான ஒழிப்பு நடவடிக்கைகளை எடுத்தாலும் அரசாங்க வைபவம் ஒன்றுக்கு போனாலும் கூட மதுபானம் வழங்கப்படுவதை நாங்கள் இன்றும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அண்மையில் ஒரு தனியார் நிறுவனம், பத்திரிகைகளில் நாம் பார்த்த ஒரு தகவல் தான், ஒரு தனியார் நிறுவனம் இந்த மதுபான சாலைகளில் பார்களில் தொழில் புரிபவர்கள் மத்தியில் ஒரு போட்டியை நடத்தி சிறந்த வெயிட்டர் யார், சிறந்த முறையில் மதுபானம் பரிமாறிப்பவர் யார் என்ற ஒரு போட்டியை இப்பொழுது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அந்த போட்டி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே தனியார் துறையினர் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் இன்னொரு புறத்தில் மதுபானத்தை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்றது. மதுபான உற்பத்தியாளர்கள் கூறுகின்ற ஒரு விடயம்தான், அரசாங்கத்துக்கு அதிக அளவு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு துறையாக தாங்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. கடந்த வருடத்தில் மதுபான உற்பத்திகள் மூலம் அரசாங்கத்துக்கு 106 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் மதுபானத்தால் ஏற்படுகின்ற தொற்றா நோய்களை குணப்படுத்துவதற்காகவும் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவும் மதுபானம் அறிந்துவிட்டு விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவும் ஏனைய புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காகவும் அரசாங்கம் 140 பில்லியன் ரூபாவை செலவிட்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான தகவலாக இருக்கின்றது. எனவே ஒருபுறம் அவர்கள் வருமானத்தை தருவதாக கூறினாலும் கூட அதே துறை சார்ந்த பிரிவுக்கு அரசாங்கம் பெருமளவு தொகையை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை நிலையாக இருக்கின்றது. எனவே மதுபானமற்ற ஒரு இலங்கையை நோக்கி நகர்வோம் என்ற ஒரு துணைப்பொருளின் கீழ் இந்த நடக்கின்ற இந்த மாநாடு வெற்றியளிக்க வேண்டும் என்று நாமும் வாழ்த்துகின்றோம். ஜனாதிபதியும் அண்மையில் நுரையீரல் வைத்து தெரிவித்திருந்தார், மதுபான விற்பனையை நம்பி அரசாங்கம் இல்லை என்று. ஒரு போலியான பரப்புரை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த புகையிலே அல்லது சிகரெட்டின் மூலமாக மதுபானம் மூலமாக கிடைக்கின்ற வரியை கொண்டு அரசாங்கம் பெரும் அபிவிருத்திகளை செய்வதாக ஒரு போலியான பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் ஜனாதிபதி அவர்களும் குறிப்பிட்டிருந்தார், நுவரெலியாவில் அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது இந்த மதுபானம் அல்லது புகையிலேயே நம்பி அரசாங்கம் இல்லை என்ற ஒரு விடயத்தை தெளிவாக தெரிவித்திருந்தார். ஆகவே அந்த மாநாட்டுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம். அந்த செய்தியை தொடர்ந்து நாங்கள் சர்வதேச செய்திகளை பார்ப்போம். சர்வதேச செய்திகள் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், இன்னும் ஓரிரு தினங்களில் ஒலிம்பிக் போட்டிகள், 2016 ரியோ ஒலிம்பிக் என்று இந்த தடவை அழைக்கப்படுகின்றது. அது இடம்பெறுகின்ற இடம் பிரேசிலின் தலைநகரான ரியோ டி ஜினோரோவில் இடம்பெறுகின்றது. எனவே அந்த ஒலிம்பிக் போட்டிகள் 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை அதன் சம்பிரதாயபூர்வமான ஆரம்ப அமர்வுகள் இடம்பெறவிருக்கின்றன. இந்நிலையில் நேற்று இந்த ஒலிம்பிக் தீபம்
ரியோ டி ஜினோரோ நகரை வந்தடைந்திருக்கின்றது. ரியோ டி ஜினோரோ நகரத்தின் மேயர் இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி கொண்டு நகரின் மத்திய பகுதியை வலம் வந்திருக்கின்றார். இது தொடர்பான தொலைக்காட்சி நேரடி நிகழ்ச்சிகளுக்கு தடை ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் அங்கு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த தீபத்தை ஏற்றிக்கொண்டு நகர் முழுவதும் சுற்றி வரும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட அந்த நகரை சுற்றி வரும் பொழுது சில இடங்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலர் இந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். பிரேசில் இப்பொழுது பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. எனவே பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கின்ற நிலையில் இவ்வளவு பெரிய தொகை பணத்தை செலவழித்து இந்த போட்டிகளை பிரேசிலில் நடத்த தேவையில்லை என்பதுதான் ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. ஆரம்பம் முதலே இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள். இருந்தாலும் அவற்றை எல்லாம் மீறி ஒலிம்பிக் போட்டி ஆரம்ப கட்டம் இப்பொழுது ஆரம்ப கட்டத்துக்கு வந்திருக்கின்றது. நாளை சம்பிரதாயபூர்வமான ஆரம்பம் இடம்பெறவிருக்கின்றது என்பதுதான் அந்த முக்கியமான தகவல். அந்த செய்தியை தொடர்ந்து நாங்கள் கார்ட்டூன்களை பார்க்கலாம். இன்றைய கார்ட்டூன்களில் முதலில் நாங்கள் அத பத்திரிகையினுடைய கார்ட்டூனை பார்க்கலாம். அத பத்திரிகையுடைய காட்டும் நேற்று தினம் இடம்பெற்ற அந்த விபத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ரயில்வே கடவையில் இப்போது நேற்று ஒரு பரிதாபமான உயிரிழப்பு நடைபெற்றிருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் தினமீனா பத்திரிகையினுடைய கார்ட்டூன். இது உதயகம்மன் பில விமல் வீரவன்ச வாசுதேவ நாணயக்கார் ஆகியோர் தெரிவிக்கின்றார்கள். தம்பி, நாங்கள் இவ்வளவு மெதுவாகவா பாத யாத்திரை அடுத்த பாத யாத்திரையை நாங்கள் இப்படித்தான் கொழும்புக்கு செல்ல வேண்டி இருக்குமா என்று நொந்து கெட்டு போன நிலையில் அவர்கள் பேசிக் கொள்வதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. நேரத்தை சரிபார்த்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் அடுத்த கார்ட்டூன்களை பார்க்கலாம். எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் நம்பிக்கையோடு அடுத்து நாங்கள் லக்ஷ்மி பத்திரிகையுடைய கார்ட்டூன். இது மிக ஒரு வித்தியாசமான கார்ட்டூன். லங்கம ஆதாயம நகி இது செய்தியாக இருக்கிறது. ராஜபக்ச கூறிய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது பஸ் உரிமையாளர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கின்றதா என்று பயணிகள் கேட்பது போல் இந்த காட்சி தரப்பட்டது. பயணிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து நாங்கள் திவைன பத்திரிகையுடைய கார்ட்டூனை பார்க்கலாம். இது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கோடு இணைந்து இப்போது ராஜபக்சவுக்கு எதிரான சில நடவடிக்கைகளில் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியும் இணைந்து செயற்படுவதாக பல பத்திரிகைகளில் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதில் மூன்றாவது முனையாக ரணில் விக்ரமசிங்கவையும் சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஜேவிபி ஒரு புதிய குற்றச்சாட்டை அவருக்கு எதிராக முன்வைத்திருப்பதால் அவர் இதிலிருந்து தவிர்க்கப்பட்டு இந்த கத்தரி கோலின் இரண்டு பக்கமாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் மைத்ரிபால சிறிசேனவும் அறியப்பட்டிருக்கின்றார்கள். லங்காதிப தவசே டோக் தெரிவிக்கின்ற கார்ட்டூனை பார்க்கலாம். இதில் நினைக்கிறேன் பனைமரத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்றது. இந்த கார்ட்டூனை நாங்கள் ஒரு செய்தியாகவும் பார்க்கலாம். அடுத்து நாங்கள் லங்காதிப பத்திரிகையினுடைய அடுத்த கார்ட்டூனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது டிஏ ராஜபக்ஷ என்று நான் நினைக்கின்றேன். அந்த ஊ வைத்திருந்தார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய. இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமா என்று கேட்பதைத்தான் அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கிறது. ஆவியிடம் கேட்கப்படுகின்றது இப்போது உங்களுக்கு சந்தோஷமா என்று. அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் டெய்லி மிரர் பத்திரிகையுடைய கார்ட்டூனை நாங்கள் பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய மௌபீம பத்திரிகையுடைய கார்ட்டூன் அடுத்த இடம்பெற இருக்கின்றது. மௌபீம பத்திரிகையுடைய கார்ட்டூன் தேசபாலன வேதிக்காவில் சுரங்கன கதா கியான புழுவாங்க. இது ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்து. ரணில் தெரிவிக்கின்றார் பிரதமர், நாங்களும் சொன்னோம் தானே. அரசியல் மேடைகளில் நல்ல அதாவது ஆதாரமற்ற நல்ல சுவாரஸ்யமான கதைகளை கூற முடியும் என்பதுதான் ஜனாதிபதி சொல்லியிருக்கின்ற கருத்து. ஒரு காலத்தில் நாங்களும் அப்படி கதை கூறியவர்கள் என்று ரணில் விக்ரமசிங்க கூறுவதை தான் இந்த காட்சி சித்தரிக்கின்றது. ரிவீர பத்திரிகையினுடைய கார்ட்டூன் அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரிவீர பத்திரிகையினுடைய கார்ட்டூன் இது கம்பா பிரதேசத்தில் அவர்கள் முன்னாள் பிரதமர் பண்டாரநாயக்க அவர்களுடைய அந்த இடத்தை பாதுகாப்பதற்காக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் சந்திரிகா தெரிவிக்கின்றார் நாங்கள் அங்கேயிலே பாதுகாப்பு போட்டிருக்க வேண்டும் தலைமையகத்துக்கு என்று அவர் ஒரு விடயத்தை தெரிவிப்பதை தான் தெரியும். அந்த இடத்தில் அமைதியாக வந்தார்கள், தலைமையகத்துக்கு அருகில் தான் அவர்கள் ஊ வைத்தார்கள். எனவே சந்திரிகா கணக்கு தப்பிவிட்டது என்பதை தான் இந்த கார்ட்டூன் குறிப்பிடுகின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையுடைய கார்ட்டூன், ஐலண்ட் பத்திரிகையுடைய கார்ட்டூன் அடுத்து உங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் நரி வேஷத்தில் இருக்கின்றார்கள் பாத யாத்திரையில் வந்தவர்கள். எஸ்எல்எஃப் ஹெட்குவார்டர்ஸ் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமை அலுவலகத்தை நோக்கி ஹூ வைத்தவர்கள் நிச்சயமாக எங்களை சேர்ந்தவர்கள் அல்ல, அதில் வேறு யாரோ ஒரு பிரிவினர் உள்ளே புகுந்திருக்கின்றார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி கூட விளக்கம் அளித்திருக்கின்றார். அதனை விளக்கும் வகையில் தான் நரி வேஷத்தில் வந்தவர்கள் தான் இவ்வாறு ஊழையிடுவது போல் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சியோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையில் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.